தொடர் வெற்றிகளுக்கான முயற்சியில் சிம்பு அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு, கோகுலோட இயக்கத்தில் கொரோனா குமார், கிருஷ்ணாவோட இயக்கத்தில் பத்து தலைன்னு படங்களில் இப்போ பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. மேலும் ஓமை கடவுளை படத்தை இயக்குன அஸ்வந்த் இயக்கத்திலையும் ஒரு படத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. அதுபோக சுதா கொங்காரா, மிஸ்கின்னு ஏகப்பட்ட இயக்குநர்கள் சிம்புவோட கால் சீட்டுக்காக காத்திருக்காங்க. கௌதம் மேனனோட இயக்கத்தில் உருவாயிட்டிருக்க வெந்து தணிந்தது காடு படத்தில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த படத்தோட படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தில் இருக்க நிலையில் இதர பணிகளையும் கூடிய சீக்கிரம் முடித்து படத்தை ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. மேலும் படத்தில் சிம்பு 5 விதமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. இதை தொடர்ந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்து அதுக்கப்புறம் ஒத்தி வைக்கப்பட்ட RRR திரைப்படமும் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. விஜயோட பீஸ்ட் படமும் ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. சிம்புவோட வெந்து தணிந்தது காடு படமும் ஏப்ரல் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் விஜயோட பீஸ்ட் படத்து கூட மோதிர வாய்ப்பு உருவாகும். ஏற்கனவே துப்பாக்கி போடா போடி, மாஸ்டர் ஈஸ்வரன்னு விஜய் கூட மோதின சிம்பு இப்போ 3வது முறையாக விஜய் கூட மோத இருக்காரு. கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸான வெந்து தணிந்தது காடு படத்தோட டீசர் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்ற நிலையில் படத்து மேலே இருந்த எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாகவே அதிகரிச்சிருக்கு. மாநாடு திரைப்படத்துக்கு அப்புறம் சிம்பு எந்த படத்தில் நடிக்க கமிட் ஆனாலும் அந்த படத்து மேலே இருக்க எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கு. பீஸ்ட் மற்றும் வெந்து தணிந்தது காடு இந்த ரெண்டு திரைப்படமும் மோதிச்சுன்னா ரெண்டு படமுமே அமோக வரவேற்பு பெற்று வசூல்லையும் சாதனை படைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.